மிகப்பெரிய உலக சாதனை. வாழ்நாளிலே பெருமாளை பற்றி ஆயிரம் கதைகள் கேட்பது ஒரு வரம். இவையெல்லாம் நமக்கு கொடுத்த டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டாமா? 2021 மார்ச் மாதம் ஆரம்பித்த இந்த இடையில்லா தெய்வீக பயணத்தின் நிறைவு நாமும் நிறைவு கதையை கேட்க வாருங்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நாயகனை கொண்டாட வாருங்கள். 1000 நாமங்கள் 1000 கதைகள் சகஸ்ரோத்சவம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான இலவச அனுமதி சீட்டினை ஸ்ரீ சங்கரா டிவியின் அண்ணா நகர் அலுவலகம் மற்றும் கவசம் கனெக்டின் சேத்பெட் அலுவலகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. உலகமெல்லாம் வாழக்கூடிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் பணிவின் வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்தி, ஒன்பதாவது முறையாக திருக்கல்யாணம் பெரியவாளுக்காக. தலைப்பே தலை சுத்திர மாதிரி இருக்குல்ல. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா என்று சொல்லக்கூடிய வைணவ பெருமக்கள் தங்கள் குலகுருவாக ஜீயர் இருந்தாலும் கூட இந்து மதத்தின் விடிவள்ளியாக மகாபெரியவரை நினைத்து வணங்கிய 1000 விஷ்ணு பக்தர்களை நம்முடைய அந்த அன்பர்களை எனக்கு தெரியும். காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 1970 மடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் அவரை தரிசிக்க வருகின்றவர்கள் ஒரு தட்டில் கொஞ்சம் பூ பழம் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் வில்வம் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் முந்திரி பருப்பு கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. 9 வகையான தட்டு. முந்திரின்னா நம்ம வாரியார் சாமி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புதுக்கோட்டையின் பக்கத்திலே இருக்கக்கூடிய கந்தரவ கோட்டையின் வறுத்த முந்திரி, இலங்கையினுடைய கொழும்பு கெட்டி தயிர் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி அப்படி கெட்டியாக பூத்து குடுங்கக்கூடிய கொய்யா. இந்த பக்கம் மாம்பழம், இந்த பக்கம் ஆப்பிள், இந்த பக்கம் அன்னாசி, இந்த பக்கம் கல்கண்டு, விதமாக 9 வகையான தட்டு. ஒரு 3 பேர், ஒரு கணவன் மனைவி, ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், இந்த 3 பேரும் நிற்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து பேசி அருளாசி கொடுத்த மகாபெரிய சுவாமிகள் அந்த தட்டு வச்ச விஸ்வநாதனை பார்த்து, பேஷ் பலே 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 விஸ்வநாதா பலே, குழந்தைக்கு கல்யாணமா என்ன, இங்கேயே பெரிய நிச்சயதாம்பளம் மாதிரி சீர் வரிசை வச்சுட்ட தட்டு வச்சுட்ட அப்படின்னு சொன்னது தான் தாமதம். இந்த ஓடை உடஞ்சி தண்ணி பொல பொலன்னு ஒரு கொட்டும் பாருங்க. கிராமத்தில் மோட்ரு போட்டால் திடீர்னு பம்பு செட்லேருந்து பட்டார்னு வரும் பாருங்க. 3 பேரும் ஆர்டிஃபிஷியல் நீர் ஊற்று மாதிரி மாலை மாலையாக அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அச்சுச்சோ, நான் எதுவும் கேட்கக்கூடாததை கேட்டுட்டேனா விஸ்வநாதா, எதுவும் அபச்சாரமாக சொல்லிட்டேனா, சாரிடா சாரிடா அப்படின்னாராம். பெரியவா மன்னிச்சுக்கோங்க, பெரியவா மன்னிச்சுக்கோங்க, பெரியவாடி நான் என்னடா கேட்டுட்டேன், குழந்தைய கூட்டின்னு வந்து சீர் வரிசை தட்டெல்லாம் வச்சுருக்க, என்ன கல்யாணமானு கேட்டேன். பொல 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 பொலன்னு அந்த விஸ்வநாதன் அழறார். ஏன்னா விஸ்வநாதன் அமெரிக்காவுக்கு போய் 20 வருஷமாச்சு, வெல் செட்டில்டு, ஒரே ஒத்த பொண்ணு. பெரியவா 19 வயசில் அவள் ஜாதகத்தை எடுத்தேன், 19 20 இப்போ 24 வயசாகிடுது. கல்யாண பிராப்தம் என் குழந்தைக்கு இன்னும் வரல பெரியவா, அதனால தான் நீங்கள் திருமங்கல் யதாரணமா கல்யாணமா அப்படின்னு கேட்டோன்னா கண்ணில் பொல பொலன். எந்த ஒரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உரிய நேரத்தில் திருமணம் ஆக வேண்டும் என்கின்ற கவலையும் அச்சமும் அவர்களுக்குத்தான் இருக்கும். அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், உணர்வால் தான் உணர முடியும். பெரியவா சித்த சாயந்தரம் இங்கே இரு அப்படின்னாராம். சாயந்தரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. விஷ்ணு சாஸ்திரம் நம்மெல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. பெரியவா உத்தரவு ஊருக்கு புறப்பட்டுமான்னாராம். வா இன்றைக்கி என்ன மடத்தில் சமையல் ராத்திரினாரா, அரிசி உப்புமா சாம்பார்னாரா, போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு சாப்பிட்டு வந்தாராம். சொன்னாதா இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிற பெரியவா, ஒரு 25 நாள் இங்கே இருக்கிறதா உத்தரவு பெரியவா, ஒரு 25 நாள் ஒரு மாதத்துல திருப்பி அமெரிக்கா போகிற மாதிரி இருக்கேன். அப்படியா சார், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணேன் பெரியவா, உத்தரவு பெரியவா,
நாளைக்கு நீ நேரா என்ன பண்ற? உங்க ஆத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ராத்திரி காஞ்சிபுரத்துல இருந்துடும், காத்தால கிளம்பி திருச்சியில இந்த ஜெகத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரி ஜெகன் மாதா அபிராமி பட்டர் சொல்வார்ல, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு. நம்மெல்லாம் போய் கேட்போமே அம்பாள்கிட்ட, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு கேட்போமே. அந்த திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போ, நல்லா அபிஷேகத்தை பண்ணு, அர்ச்சனை பண்ணு. உன் குழந்தைய அகிலாண்டேஸ்வரியினுடைய காதணி இருக்குப்பாரு, அதை உத்து நன்னா பார்க்க சொல்லு, அரை மணி நேரம் உத்து பார்க்க சொல்லு, அவ பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவா எங்க குலதெய்வமே அதான் பெரியவா, உடனே ஏற்பாடு செய்யறேன் பெரியவா, நாளைக்கே உத்தரவு பெரியவா. சரி, அதை முடிச்சுட்டு ஆத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. திருப்பதிக்கு போயிட்டு பெருமாளுக்கு ஒரு திருக்கல்யாண உற்சவத்துல பங்கெடுத்துட்டு ஊருக்கு போ அப்படின்னா. பெரியவா கோச்சுக்காதீங்க, 8 தடவை சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், 8 தடவை பண்ணி வச்சுட்டேன் பெரியவா. அப்படியே ஒத்த புன்முறுவல், அந்த ரோஜா இதழ் விரிக்கிற மாதிரி. இந்த சன்னியாசிக்காக 9வது தடவை பண்ணிவிடேன்டா, இந்த சன்னியாசிக்காக 9வது தடவை பண்ணிவிட்டேன்டா, பண்ணிட்டு ஊருக்கு போகணும்னு உள்ள போயிட்டேன். எதை தின்னா பித்தம் தெளியும், எதை படித்தா பண்டிதன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். சூரியன் உதித்தது, கதிரவன் உதித்தது, நேராக திருவானைக்காவல் போனாங்க, எல்லாம் முடித்தாங்க. அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு திருப்பதிக்கு போனாங்க. திருக்கல்யாண உற்சவம் நடந்துட்டே இருக்கு. பெருமாக்கு திருமங்கல்ய தாரணை நடைபெற போகுது. பட்டாச்சாரியார் எடுத்து எல்லாரும் பார்த்துக்கோங்கன்னு அதை திருமஞ்சனம் அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு திருக்கல்யாண உற்சவத்தினுடைய அந்த மெயினான திருநான் பூட்டக்கூடிய நிகழ்வு வரும்போது விஸ்வநாதன் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாரா, பெருமாளே தினசரி மாசா மாசம் நல்லா நீ பண்ணிக்கோ கல்யாணம், என் பொண்ணுக்கு நடக்க மாட்டேங்கிறத அப்படின்னு திருப்பி அழ ஆரம்பிச்சுட்டாராம். உட்காந்துருந்த 300 பேர்ல 299 பேர் பெருமாளே கோவிந்தா சீனிவாசான்னு போட்டுக்கிறாங்க. இவர் மட்டும் அழுக, பின்னாடி ஒரு கரம் அப்படியே முதுக தடவி கொடுத்ததாம். திருப்பி பார்த்தாராம், என்ன சார் இங்கே அழுகிறேள் அப்படின்னாராம். நீங்க யாருன்னாராம், என் பேர் வைத்தியநாதன் பேரு, ஒரே ஒரு பையன் எனக்கு அமெரிக்காவில் இருக்கான், அவன் 4 நாளைக்கு வரப்போகிறான், 26 வயசாகிடுது, அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமேன்ட்டு நான் சுவாமிகிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன்னாரான். யார்? வைத்தியநாதன். வைத்தியநாதன் கரம் பட்டு யாருக்கு இந்த விஸ்வநாதன் கரத்தை அப்படி தடவி கொடுத்துட்டு குழந்தைக்காக இவர் அழுகிறது தெரியாதுல்ல. 2 பேரும் பேசிட்டா ரூமுக்கு வந்தா ஜாதகத்தை கொடுத்தா மாத்தினா, ராத்திரியே போனா திருப்பதியிலே ஒரு பட்டாச்சாரியார் பொருத்தம் பார்த்து சொன்னார், நேரா காஞ்சிபுரத்துக்கு பூப்பழ தட்டோட வந்துட்டாங்க 3வது நாள். பெரியவா பெரியவா யாரா உன் சம்மந்தினாராம் அப்படி முதுகிறதுலேருந்து அப்படி இந்த விஸ்வநாதன் விலகினோன்னு நம்மால் அப்படியே போயிருக்காரு வைத்தியநாதன். ஏ வாடா வைத்தியநாதா, 3 மாதத்துக்கு முன்னாடி பையன் வரப்போறானே, திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், பெரியவா ஆசீர்வதிக்கணும்னு இல்லை, ஓ உன் பையனுக்கு இந்த பொண்ணா சுலோபமா முடிஞ்சிருச்சுன்னு உள்ள போயிட்டாராம். இதை விட இந்த மண்ணுலகத்துல ஒரு அதிசயங்கள் மிராக்கள் நடத்த முடியுமா? எம்பெருமானுக்கு 9வது முறை கல்யாணம் நடத்த வேண்டும் என்று பக்தருக்கு புத்தி சொன்ன பெரியவா 2 குழந்தைகளின் இல்லறத்தை நலரமாக பூட்டி வைத்தாரே, அதுதான் காஞ்சி மகான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். Thank you.